தமிழ் பேசும் நல்லவள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அந்த ரோஜா செடியை எப்படி நடவு செய்யணும் அந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ரோஜா செடி கண்டிப்பாக ஒரு செடியாச்சும் இருக்கும். அது வாங்கிட்டு வரும்போது என்னவோ நிறைய பூக்கள் பூக்கும், அதுக்கப்புறம் ஒரு பூக்கள் கூட பூக்காது. அப்படி பூக்கள் வந்தாலும் நல்ல பெரிய சைஸாக இல்லாமல் சின்ன சைஸாக இருக்கும். அதுக்கான தேவையான சத்துக்கள் அந்த செடிகளுக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அதுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கிற உரத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக ஒரு செடி நடவு செய்யறோன்னா என்ன பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் நம்மளோட செடி நல்லா வளருமா? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோகோபீட். கோகோபீட்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தேங்காய் நார் கழிவு. இது வந்து ஆன்லைனில் ஷாப்பிங்லாம் பண்ணலாம், எங்கேயாச்சும் நர்சரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் அங்கேயும் வாங்கிட்டு வரலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டியது மண்புழு உரம், அதாவது ஆங்கிலத்தில் வெர்மி கம்போஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு செடிகளுக்கு அடி உரமாக கொடுத்தீங்கன்னா நம்மளோட செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து வருங்க. நான் ஆல்ரெடி கொட்டி வச்சுருக்க அந்த தென்னை நார் கழிவு கூட இந்த ஒரு குரோ பேக் ஃபுல்லாக இருக்கிற வெர்மி கம்போஸ்ட்டை கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணணும். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எங்கே கிடைக்கினா உங்களோட ஃபெர்டிலைஸ் ஷாப்பில் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எங்கேயாச்சும் அக்ரி ஆஃபீஸ் இருக்கா பாருங்கள். அசோஸ் பயிரிலம், ரைசோபியம் இந்த மாதிரி உயிரி உரங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மண் கலவை கூட அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆகணுங்க. இதெல்லாம் எதுக்காக, நம்ம செடிகளுக்கு மண்ணில் இருக்கிற ஆல்ரெடி கொஞ்சமான மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும், அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது தமிழில் உயிரி உரங்கள் அப்படி சொல்லுவாங்க. உயிரி உரங்கள் கொஞ்ச நாள் மட்டும்தான் உயிராக இருக்கும், அதாவது ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் மட்டும்தான். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் 1 இயர் இந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து தவறான விஷயம். வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதை பயன்படுத்திடுங்க. அடுத்து ரைசோபியம். இந்த ரைசோபியம் கவர்மெண்ட் கிட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் அக்ரி ஆஃபீஸில் தான் கிடைக்கும். உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரைசோபியம் ஒரு 3-4 பேக்கெட் அளவுக்கு நம்ம கொட்டிக்கலாம். ஒரு குரோ பேக் அளவுக்கு ஒரு பாதி ரைசோபியம் பேக்கெட் போட்டாவே போதுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கலந்து அதுக்கு கொடுங்க. சில பேர் வீட்டில் உயிரி உரங்கள் அதிகமாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம், தேங்காய் அந்த பஞ்சு இருக்குது தெரியுங்களா, அதாவது கோகோபீட்னு சொல்லுவாங்க, உயிரி உரங்களை அதில் மிக்ஸ் பண்ணி எங்கேயாச்சும் நயலான பகுதிகளை ஓரமாக கொட்டி தண்ணி தெளித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த உயிரி உரங்கள் செத்து போகாமல் அப்படியே உயிரோடு இருக்கும், இல்லைனா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க. அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா செம்மண். ரோஜா செடிகளுக்கு முக்கியமான கலவைன்னு பார்க்கும்போது செம்மண் தான். அப்போது அந்த கோகோபீட் எதுக்கு, அது வந்து அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சு செடி வளர்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கோகோபீட் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து மாடித்தோட்டத்தில் எல்லா செடிகளுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. கோகோபீட் முழுவதுமே கோகோபீட்டில் செடி வச்சுனா கண்டிப்பாக வளராது, அப்படி வளர்ந்தாலும் சீக்கிரமாக ட்ரை ஆகும், சீக்கிரமாக ஒரு குரோத் இருக்காத மாதிரி தோணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கட்டிகள் அதாவது தூசிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஏதாச்சும் ஒரு சைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு மண்ணை மட்டும் இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு கோகோபீட் மட்டும் இருக்கிற மாதிரி, உயிரி உரங்கள் தனியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மண்புழு உரம் கிடைக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் நல்லா மக்கி எதாவது எடுத்துருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். குரோ பேக் எடுத்தாச்சு, குரோ பேக்கில் கண்டிப்பாக ஒரு 3 ஹோல்ஸ் வந்து சைடில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மண் கலவை நிரப்புகிறோம். எதுக்காக நிரப்புகிறோன்னா, அந்த குரோ பேக்கில் இருக்கிற செடிகளை பிரித்து அப்படியே உள்ளார வைக்கக்கூடாது, அதில் அடியில் உரம் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் கொட்டி விடுறோம். ஸோ அடுத்து ஒரு கத்தியின் மூலமாக எடுத்து இந்த குரோ பேக் மேலே இருக்கிற கவரை கிழித்து எடுக்கிறோம். ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு செடிகளை நடவு செய்யும்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த குரோ பேக்கை கட் பண்ணி எடுக்கணும். நிறைய பேர் அப்படியே கவரோடு வைக்கிறீங்க, அப்படி வச்சா என்ன ஆகுன்னா உள்ளார இருக்கிற அந்த வேர் எதுவுமே வெளியே வராமல் செடிகள் செத்து போயிடும். அடுத்து அந்த லைட்டாக அந்த மேலே இருக்கிற மதர் சாயில்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த சாயிலை லைட்டாக ரிமூவ் பண்ணி விடுங்க. கையால் ரிமூவ் பண்ணால் போதும்,
மொத்தமாக ரிமூவ் பண்ணக்கூடாது. எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த வேர் பகுதி எல்லாமே உள்ளார இருக்கணும். நீங்கள் வேர் மட்டும் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி செத்து போயிடுங்க. ஒரு 50% தான் அது பொழைச்சி வெளியே வரும், இல்லைனா செத்து போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால் அந்த மண் கலவை அது கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. செடியை உள்ளார வச்சு அந்த மண் கலவை ஃபுல்லாக நிரம்புற மாதிரி மண்ணை வாரி கொட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்னும் க்ரோ பேக்கில் நிறைய ஏரியா அளவு இருக்குது. எதுக்காகனா இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் உரம் ஆட் பண்ணுறோம், மண் கலவை மிக்ஸ் பண்ணி மேலே கொட்டுறோம், அதுக்காக நான் அந்த போர்ஷன் மீதி விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செடி ஒரு முக்கால் அளவுக்கு உள்ளார போகணும். கரெக்டாக க்ரோ பேக்கில் எவ்வளோ செடி இருக்கோ உள்ளார இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. முக்கியமான விஷயம், ஆல்ரெடி செடி எவ்வளோ ஹைட்டு மண் கலவை இருந்ததோ அதை விட கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் மேலே மண் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கணுப்பகுதிகளிலுமே வேர் உருவாகும். அப்படி உங்களோட அந்த செடியோட வேர் செத்து போயிட்டாலும் இன்னொரு இடத்துலேருந்து வேர்கள் உருவாகி செடி நல்லா செழிப்பாக வளருங்க. இப்போது ஓரளவுக்கு எல்லா செடிகளையுமே நடவு செஞ்சாச்சு, மண் கலவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்க்கும்போது எனக்கே தெரியுது. இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மண் கலவை கிடைக்கும்போது மேலே நிரப்பி கொஞ்சம் ஷேடாக இருக்கிற இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். துளிர் விட்டு வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் வெயிலில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ரோஜா செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷேட் ரொம்ப முக்கியங்க. அண்டு முக்கியமான விஷயம், இதுக்கு உரங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேஸ்ட்டாக இருக்கிற டீ பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். வெங்காயத்தோல் அதை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் செடிகளுக்கு ஊற்றி விடலாம். மீன் அமிலம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம், பஞ்சகவியாக ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் செடி வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பாக இந்த ஒரு முறையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீ பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் செடிகள் நல்லா செழித்து வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.